அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் குர்ஆனில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅன்னல் மசாஜித் லில்லாஹி ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா. ஃபக்கல்லாஹுல் அஸீம். அல்லாஹும் தாலாவுடைய பேரில் அல்லாஹும் முஸ்லீம்களாம் படைத்திருக்கின்றான். இந்த அல்லாஹுக்கே எல்லா பணமும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமிகு உம்மத்தினரான நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்தானே. அந்த அல்லாஹுக்கே எல்லா பணமும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும் தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மசாஜிதில் இல்லாஹி ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜிதுகள் ஆகிறது அல்லாஹுக்கே சொந்தமானதாக இருக்கிறது. ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் அங்கே என்று அல்லாத அவர் சொல்லி காட்டுகின்றான். இந்த காலத்தில் அதிகமான மக்கள் தொழுவதே இல்லை. அப்படி தொழுகிற சிலரும் மிகவும் குறைவான பேர் தான் மஸ்ஜிதுக்கு வந்து ஜமாஅத்தா தொழுகிறாங்க. சில பேர் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டை தொழுதுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்ஜிதுக்கு வர்றது என்பதை யாரும் முக்கியத்துவம் தரதே இல்லை. ஏன்னா மஸ்ஜிதுக்கு வர்றதுனால என்ன கிடச்சிட போகுது? வீட்டை தொழுது அங்கே தொழுகிறோம், ரெண்டுக்கு ஒரே சவாப் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. எப்போ அவங்க வீட்டை தொழுகிறாங்களோ அதை விட பல மடங்கு கூலி அல்லாஹ் தஆலா மஸ்ஜித் தொழுது தான் கொடுத்துட்றோம். காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொன்ன இஸ்லாம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அஹப்புல் விலாதி இலல்லாஹி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபகதுல் விலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா. ஒரு ஊர்லேயே அல்லாஹ் ரொம்ப பிடிச்ச இடம் இது மஸ்ஜித்கள். அதே மாதிரி ஒரு ஊரிலே அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்காத இடம் இது கடைவீதிகள். இப்போ மக்கள் வந்து மஸ்ஜிதுகளில் இருக்கிற நேரத்தை விட கடைவீதிகளில் இருக்கிற நேரத்தை அதிகமாக்கிறாங்க. மஸ்ஜிதில் எந்த நேரத்தை செலவு பண்ணுறாங்களோ அதை விட அதிகமான நேரத்தில் எங்கள் இப்போ எங்கே எங்கே செலவு பண்ணுறாங்கன்னா கடைவீதியில் செலவு பண்ணுறாங்க. கடைக்கு போகிற சாமான் வாங்குறது இதிலே ரொம்ப நேரம் செலவு பண்ணுறாங்களே, மஸ்ஜிதில் வந்து அவங்க நேரம் ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறாங்க. காரணம் என்ன? அவர் அருமை அவங்களுக்கு தெரில. அவங்க வாழ்க்கை கஷ்டம் எவ்வளோ ஏற்படுது, அப்போ எவ்வளோ கவலைகள் ஏற்படுது, எல்லாத்துக்கும் தீர்வு மஸ்ஜித் போகிறது தான் இருக்குதுன்னு சொல்லி அது தெரில அவங்களுக்கு. அது வர ஹதீஸில் வருது, இஸ்லாம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஏழு பேர் அல்லாஹு தஆலா கியாமத் நாளில் அரசியல் வைப்பான். அந்த ஏழு பேர் யார் யார் இது காமிச்சாங்க? ஒன்று, நேர்மையான தலைவர். ரெண்டாவது, வயசானவர் வணங்கு அதிகமாக எல்லாம் விவாதம் செஞ்சு அவர் நெத்தியில் உடம்புலாம் அடையாளம் ஏற்பட்டுருச்சு. அதுமாதிரி ரொம்ப வயசான வெளுத்துருச்சு. அதுமாதிரி ரொம்ப வயசான தலைவர் இவரே. அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் யௌமலாதில்லும், எந்த நிழலும் இல்லாத நாளில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிழல் வச்சுருப்பான். மூணாவது யார்? பள்ளியாசிலேருந்து சென்றுட்டா போயிட்டா திரும்ப அவர் கழுப்பு வந்து பள்ளியாசன் பக்கமே இருக்கும் எப்பயுமே. பள்ளியாசன் சாராம போயிட்டாரு, தான் ஃபஜீத் தூர் போயிட்டாரு, அடுத்து எப்படாவது ஒவ்வொரு வரும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறாரு. லோகத்தோடு போயிட்டாரு, எப்போ அசரும் தேடி இருக்கிறாரு, எப்போ அப்படின்னு விளையாடி எப்போ தொழுவோம் சொல்லி தொழுவின் பக்கம் மாற முடியவராக, பள்ளியாசனின் பக்கம் மாற முடியவராக இருந்துகிட்டே இருக்க மனுஷர் வந்து எப்போ இருப்ப எங்கே இருப்பார்? கிராமத்தினால எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் நிழலில் இருப்பார். ஹதீஸ் வருது, வரஜுலுன் கல்புஹு முஅல்லிகும் பில் மஸ்ஜிதி இதா அக்ரஜு மின்ஹு ஹத்தா யஊது இலைஹி. ஒரு மனிதர் எப்படி விட்டார் என்றால், அவர் கல்பு முஅல்லிக் எப்போ கல்புன்னு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் எப்பயுமே. அப்போ அவள் பள்ளியாசன் வெளியே போயிட்டான்னா திரும்ப வர்ற வரைக்கும் அவர் கல்பு வந்து பள்ளியாசன் போது தொடர்புலே இருக்குமே. அப்படிப்பட்ட மனிதர் எங்கே இருப்பார்? நாள் அல்லா நல்லா நேரில் இருப்பார். நல்லா அதில் சொல்கிறான், அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சவங்க
அதே மாதிரி வரிசையாக கொள்ள பெரிய ஐஸ் வருது. அல்லாவுக்காக வேண்டி சதகா செஞ்சவங்க, அதாவது வளர்க்க கொடுத்தது இடக்கு தெரியாமல் மரத்தை வச்சு கொடுத்தவங்க, அதுமாதிரி அல்லாவுக்காக வேண்டி அழுதவங்க, அல்லாஹ் நாமத்தை அழுதவங்க, இது மாதிரி பெரிய ஹதீஸ் வளர்ந்த பெரிய ஹதீஸ் முஸ்லீம்ல வளர்ந்த ஹதீஸும். இது மாதிரி எல்லாத்துல முக்கியம் என்ன விஷயம்னா, எப்போ வந்து நீங்கள் வந்து பள்ளியாசல் பள்ளியாசு தொழுதுட்டீங்க, திரும்ப போய் பள்ளியாசு எப்படா திரும்ப போகும் சொல்லி பள்ளியாசன் பக்கம் ஆர முடியாது இருந்தீங்கன்னா, அல்லாஹாலா மறுமையில கைவிட மாட்டான். அல்லாஹாலா அவ்வளோ முக்கியத்துவம் தரான் பள்ளியாசலுக்கு. வயசில் வருது யார் வந்து பிள்ளையாசுக்கு வர்றாங்களோ அவங்க எவ்வளோ சதாபுன்னா எல்லாம் அழைக்கிறான், யா இவ்வளவு யா நூதிய சலாத்தும் யோமில் ஜுமாத்தி ஃபஸ்ஸாவு இல்லா அதுக்கீர் இல்லா வதருள் போய் எதாலிக்கும் ஹைருள்ளக்கும் இன்னும் தாழமும் நல்லா சொல்லி காமிட்டுறான். உங்களுக்கு ஹயிர் எதில் இருக்குது, நலவு எதில் இருக்குது, நீங்கள் கடை வச்சா நல்லவன்னு நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் கடை வியாபாரம் தான் நல்லவன் நினைக்கி வாங்க சொல்லிட்டாங்க, உடனே பிள்ளையாசலுக்கு போகாமல் இன்னும் அரை மணி நேரம் வியாபாரம் செஞ்சோம்னா நாலஞ்சு கஸ்டமர் வருவாங்க, நாலஞ்சு பேர் வாங்குவாங்க, ஒரு நேரம் இரநூறு வந்து லாபம் கிடைக்கும், ஆயிரம் லாபம் கிடைக்கும் நினைக்கிறீங்க. நான் நல்லா சொல்கிறேன், பரகத் எதில் இருக்குது, ஹயிர் எதில் இருக்குன்னா நூதி இல்லா வாங்க சொல்லப்பட்டா உடனே கடையை மூட்டு வயவாசம் இல்லை உடனே விட்டுட்டு ஃபஸ்ட்டாகவும் இல்லை அதுக்கிற இல்லை எல்லாம் அந்த விற்கின் பக்கம் உடனே போங்க, உதரல் போய் வியாபாரம் விட்டுட்டு உடனே போங்க. யாருக்கும் கயிறுள்ளக்கும் மியோ மில் ஜும்மா அல்லா ஜும்மா ஜும்மா தேர்ந்து குறிப்பாக சொல்லி காட்டுறா அல்லாஹ் தாலா பாங்க சொல்லிட்டாங்களா உடனே மூட்டு போங்க, அதை மூட்டு போயிருங்க. யாருக்கும் நிச்சயமாக அதுவாக கயிறுள்ளக்கும் நிச்சயமாக அதுதான் ஹயிறு, நம்ம படைச்சவங்க தெரியும் எல்லாருக்கும் தெரியும், நம்ம அத்தா ஒரு ஹயிறுன்னு சொல்லுவாங்க அது தீமருக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம சொந்தக்காரங்க ஒரு ஹயிறுன்னு சொல்லுவாங்க அது தீமருக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அதை படைச்சு நம்ம கூட வந்து நம்ம பரிபாலிக்க எல்லாம் சொல்கிறான், நம்ம ரப்ப எல்லாம் சொல்கிறான், யாருக்கும் ஹயிர் நிச்சயமாக அதுதான் ஹயிறுங்க சொல்லி காட்டுறான். அது கண்டிப்பாக சடைக்கு வாய்ப்பே இல்லை அல்லாஹ் தாலா சொல்கிறது. யாருக்கும் கயிறுள்ளக்கும் எனக்கு வந்து தாழமும் நீங்கள் அறிஞ்சீங்கன்னா விளங்கிக்கோ நிச்சயமாக அதுதான் கயிறு சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் தாலா. அதெல்லாம் பரக்கத்துவாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் நீங்கள் சரி வியாபாரத்தை கொஞ்சமாக தான் சரி அது மிகப்பெரிய பரக்கத்து கொடுத்துடும். அது இல்லாமல் பரக்கத்து இல்லாமல் கயிறு இல்லாமல் நம்ம எவ்வளோ வியாபாரம் இருந்தாலும் சரி காசு பெருசாக எவ்வளோ பெருசாக வந்தாலும் சரி கண்டிப்பாக அதை பரக்கத்தே இருக்காது, கண்டிப்பாக அதை கயிறே இருக்காது அவங்களா. அது மாதிரி எல்லா அம்சம் சொன்னாங்க வயசில் வந்தாங்க இந்த தீ சிபி மசூல் அறிவிக்கிறாங்க, மாமின் நதுரி நிச்சத்தா ஹரு ஃபயுஹ்ஸினு துஹூர் தும்ம யஅமீது இல் மஸ்ஜிதி மின் ஹாதிஹில் மசாஜித் இல்லா கதபல்லாஹு லஹு. நீந்த ஈசா என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து பரிபூர்ணமாக ஓசுகிறாரு, பரிபூர்ணமாக வந்து அல்லாஹ் அல்லாஹ் மஸ்ஜித் பரிபூர்ணமாக வந்து ஒரு ஒரு சுதந்திரம் விடுபடாமல் எந்த விஷயம் விடுபடாமல் கரெக்டாக ஓசிஞ்சு முடிச்சிட்டாரு, ஓசிஞ்சு முடிச்சுட்டு அவர் வந்து மஸ்ஜித் பக்கம் வராரு, அல்லாஹ் மஸ்ஜித் இருந்தால் மஸ்ஜித் மஸ்ஜித் வராரு, வந்தார்னா அல்லாஹ் தாலா எவ்வளோ நன்மை எழுதுறாருனா அவர் அடுத்துக்கிட்ட ஒவ்வொரு அடிக்கும் அவரை தூக்கி காலம் வைக்கிறார்ல, ஒவ்வொரு அடிக்கும் எல்லாத்தையும் ஒரு மீன் போய் தர்ஜா உயர்த்துறான், ஒவ்வொரு அடிக்கும் எல்லாம் அவர் பாதம் முன்னிக்கிறான், ஒவ்வொரு அடிக்கும் தர்ஜா உயர்த்துறான், ஒவ்வொரு அடிக்கும் அவருடைய நன்மைகளை அவர் பாவங்களை நன்மையாக மாற்றினார் ஹதீஸ் வருது, இந்த தகுதா அதில் வருது. அவ்வளோ சில வரலாற்று தான் கூட்டுறான். அதே மாதிரி மஸ்ஜித் யார் கட்டுறாங்க இல்லை அவங்கள நல்லா சாப்பிட்றான், என்ன சாப்பிட்றான், அரியன் அறிவிக்கிறான், அரிய அதிசய அறிவிக்கிறாங்க, மண் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் மின் மாலிஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் வந்து ஒரு மஸ்ஜித் கட்டுறாரோ தன்னுடைய காசுலேருந்து ஒரு மஸ்ஜித் கட்டுறாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அல்லா தாலா தனக்கு அவருக்கு வீடு கட்டிடுவான் சொல்லி காட்டுறான். அதாவது அல்லா அல்லா என்ன சொல்கிறான்னா, அடியா பிச்சைக்கார பையன் என்கிட்ட வாங்கி பழகிற பையன் நீ நீ வந்து என்னோடய வீடு கட்டினியா, நான் சும்மா விட்டுறேன் கண்டிப்பாக உனக்கு வீடு கட்டுறேன் சொல்லி அல்லா தாலா சொர்க்கத்தில் வீடு கட்டுறான். நம்ம கட்ட பிளேசல் ரொம்ப சின்னதான் சரி ஒபிசலாக சரி இன்னும் எந்த வயசில் வருது சனசில் அறிவிக்கிறாங்க, மண் பனா இல்லா மஸ்ஜிதன் சகீரன் கானாவு கபீரன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. பிளேசல் கட்ட சின்னதாக பெருசாவோ சின்னதாக என்ன சின்னதாக கட்டுற நோக்கம் இல்லை, அதுக்காக சின்ன உதவி செஞ்சால் போதும், அவர் பெருசாக வீடு கட்டுறாங்க தான் பெரிய பிளேசை கட்டுறாங்க, அப்போ சின்ன உதவி 2000 ரூபாய் காசு கொடுக்க உதவி செய்யுங்க, அது மாதிரி செய்ய உதவிக்கும் எல்லா தர என்ன என்ன கூடி தர்றான், பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. இந்த முஸ்லீம் இபின் வாஜாவில் வருது, எல்லா தர அவருக்கு மிகப்பெரிய கூலி கொடுத்துருவான். அதே மாதிரி அரசு அறிவிக்கிறாங்க, மஸ்ஜிதில் வந்து கண்டிப்பாக வழக்கு மாறல் இருக்கிறாங்க, அப்போ வந்து மஸ்ஜிதில் நம்ம எப்போ நுழையிறோமோ அவங்க வழக்கு மாறல் நம்ம துவா செய்கிறாங்க, அவங்க துவா செஞ்சாங்க அந்த துவா கண்டு வேத்துக்கப்பட்டுரும், அவங்க எந்த பாசுமின்களை பாவம் செய்யாதவங்க நம்ம பாவம் செஞ்சால் அடையாளங்களை அழுது ஏற்றுக்குவான், அப்போ வழக்கு மாறல் பாவம் செய்யாத அவங்க துவா செஞ்சால் அதை கண்டு ஏற்றுப்பான். நம்ம எப்போ வந்து மஸ்ஜிதில் நுழையிறோமோ முஸ்லீம் சொல்லி காமிச்சாங்க, பன் அக்கலமின் ஹாதி ஷஜரா
ஒரு மசூரா மரத்தை சொன்னாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, மண் அக்கர மின் ஹாதிஷாதி செய்யன், யார் இந்த மரத்துலேருந்து ஒரு வசதி சாப்பிட்றீங்களோ ஃபலா அக்கரபன் மஸ்ஜிதா, அவங்க வந்து ஃபலா அக்கரபன், அவங்க வந்து பிள்ளையாசு நெருங்க வேணாம், நெருங்க வேணாம், ஃபலா இசல்லியன், அது தொடரும் வேணாம்னு சொல்லி காமிச்சாங்க சொல்லலாம். காரணம் சொன்னாங்க, நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா மறுக்குமார்கள் வெறுப்பான தான் போயிடும், மனிதர்கள் எதெல்லாம் இருக்கிறாங்களோ, மனிதர்கள் நீங்களாம் இதெல்லாம் இருப்பீங்களோ எந்த வாசத்தை இருப்பீங்க. உதாரணம் சொன்னால் பூண்டு ரொம்ப வாசமாடு, அந்த நாற்றம் அடிக்கக்கூடியது, ஒரு வாசம் சரியில்லாதது, அந்த வஸ்துக்களெலாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு மக்கள் மத்தியில் போனீங்கன்னா மக்கள் அவங்களை இருப்பாங்கல்ல, அதே மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்டு பள்ளி வெள்ளியாசத்துக்கு வராதிங்க, அவங்க மலக்கமாக இருப்பாங்க, அவங்களை இருப்பாங்க. மாறாக நீங்கள் இப்போ பரிபூர்ணமாக அத்தனை தடவி பரிபூர்ணமாக ஒரு செஞ்சு வெள்ளியாசத்துக்கு வந்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு இட்டுக்கும் சவா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தாண்டி வந்து நீங்கள் தொழுதீங்கன்னா தொழுகும் போது மலக்குமார்கள் உங்கள் ஒட்டி வந்துடுவாங்க, அவங்க துவா செஞ்சுட்டே இருப்பாங்க, அல்லாஹ் மஃபிர்லா அல்லா மனுச்சிரியா அல்லா அல்லாஹ் முரஹம்மா அல்லாஹ் இவர் வந்து இறக்கங்காட்டியா அல்லா அல்லாஹ் சல்லி அலி அல்லா சரா சொல்லி அலா சொல்லி காமிச்சிருவாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, பஷீரில் மஷ்ராயின் ஃபில் துலம் இலல் மசாஜித் பின் நூரி தாம் யோமில் கியாமா, பஷீரில் மஷ்ராயின் நடக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் வந்து சுவச்சை சொல்லுங்க நபியே, ஃபில் துலம் இருளிலே இந்த இருட்டான நேரத்தில் ஏழு மஸ்ஜித் இருட்டுன்னு பார்க்காம மஸ்ஜித் பக்கம் நடந்து வர்றாங்கல்ல அவங்க சுபச்சையை சொல்லுங்க. இதை கொண்டு பின்னூரி தாமி யோமுல கியாமா, கியாமத்தினால பரிபூர்ணமான பிரம்மாண்டமான ஒளியை கொண்டு அவங்களுக்கு நீ வந்து சுபச்சையை சொல்லி சொல்லி காமிச்சாங்க. இந்த திரும்பி செஞ்சாருந்தா அதே மாதிரி அல்லாஹாலா அல்லாஹு தாலா சொல்லி காட்டான், فنادته الملائكه قائما يصلي في المحراب ان الله يبشرك بيحيى பெரிய ஆயத்து. இந்த ஆயத்தை வச்சு என்ன எடுக்கிறாங்கன்னா அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக வந்து பள்ளியாசு துவா செஞ்சு அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுப்பான், அல்லாஹ் ஆதாரம் கொடுக்குறான். ஃபனாதத்துல் மலாயகத்து ஃபனாதத்துல் மலாயகத்து ஹுவ காயிமு யுஸல்லி ஃபில் மஹ்ராப், ஜகரியா சலாம் அவங்களுக்கு பிள்ளையே இல்லை, பல வருஷமாச்சு வயசு, அவங்க வயசு தொண்டாயிடுச்சு, வயசு கூடிடுச்சு, பிள்ளையே இல்லை. அப்போ அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்தாங்க, அவரால் துவா செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க, எங்கும் துவா செஞ்சாங்க, பள்ளியாசல் நின்று மகராம் நின்று துவா செய்கிறாங்க, யாரெல்லாம் பிள்ளை கொடுத்து துவா செஞ்சாங்க. துவா செஞ்சோடனே அல்லாஹ் தஆலா அவங்க தொழுகை முடி சலாம் கூட கொடுக்கல, அதான் சொல்லிக்கா ஃபனாத் தொழில் மலாயிக்கா, நான் மலக்குமாரில் கொண்டு அவர் ஜாப் கொடுத்தோம், ஒவ்வொரு காயமும் சல்லி ஃபில் மெஹராப், அவங்க தொழுகையில் நின்ற நிலையிலேயே மெஹராப் நின்று துவா செஞ்சாங்கல்ல அந்த நிலையிலேயே துவா செஞ்சாங்க, கொடுத்தோம் பதில் கொடுத்தோம், அன்னல்லாஹ் யுபஷ்ஷிருக்கு பிஹியா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவங்க பிள்ளையை கொடுத்துனா சாத்தியமே ஆகாது, நம்ம கருத்துப்படி சாத்தியமே ஆகாது. வயசு கூடிடுச்சு, அவங்க வயசு கூடிடுச்சு, மனைவி மறுபடி ஆகிட்டாங்க, வயசு கூடிடுச்சு, நூறு நூற்றி தொண்ணூறு வயசுகிட்ட ஆயிடுச்சு, சாத்தியம் இல்லையே. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட நிலையிலையும் அல்லாஹ் தஆலா துஆ பண்ண மாத்திடுறான், அந்த துஆ எப்படிப்பட்ட துஆ இருக்கணும், மஸ்ஜிதில் இருந்து மெஹ்ராபில் இருந்து நீ தொழுகை செய்கிற துஆ இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக மாத்திடுவான். அவ்வளோ சிறப்பு மஸ்ஜித் கொடுத்துருக்கோம் அல்லாஹ் தஆலா, நமக்கு எந்த சிரமம் ஏற்பட்டாலும் சரி, எப்படி கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, நீ பள்ளியாசல்ல நின்று அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்பிக்கையோடு துஆ செஞ்சீங்கன்னா அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கொடுத்துருவாங்களா சொல்லி காமிச்சாங்க. ரசூலுல்லாஹ் வந்துடுவாங்க, மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்தவன் பிளேஸுக்கு வந்தாங்க, ஃபஜ்ரத்துக்கு வந்தாங்க, ரசூல் லேட்டாக வந்தாங்க, லேட்டாக வந்தாங்க, வந்த சாப்பாடு தொழில் முடிச்சுன்னு சொல்ல சொன்னாங்க, இன்றைக்கி வந்து லேட்டான காரணம் தெரியுமா அப்படின்றாங்க, சாப்பாடு தெரிலன்னு சொல்கிறாங்க. இப்போ ரசூலா சொல்கிறாங்க, இந்த இது இம்னு அப்பாஸில் அறிவிக்கிறாங்க, நைட் நெத்திட்டு வந்து அல்லா கனவுல வந்தான், அல்லா தர அல்லா தொழில் கனவுல வந்தால் சொல்லி காமிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பாடுலாம் சந்தோஷமாக கேட்குறாங்க, ரசூலா வந்தாங்க, அல்லா கேட்டால் யா முஹம்மத் பீம இஷ்டசிமுல் மலா உல் ஆலா, அபி ஹபீபே நீ மலக்குமார்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மலக்குமார்கள், ஆலா உயர்ந்த உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மலக்குமார்கள் எதை பற்றி பேசுகிறாள்னு தெரியுமான்னு கேட்டாங்க. நல்லா கேட்டான், நான் தெரியாதுன்னு சொன்னேன், பல்லாவத்தாரா வந்து தன்னுடைய கையை வந்து நெஞ்சு வச்சு அழுத்துனா எந்த அளவுக்குனா அவரோட குளிர் அந்த அவரோட ஜில்லுன்றதை நான் உணர்ந்தேன் சொல்லி காமிச்சாங்க. அது குளிராக ஜில்லுன்றிச்சு நான் உணர்ந்தேன் சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி அதை அதான் திரும்ப கேட்டான், இப்போ அதை கையெழுத்து கேட்டான், அல்லா தரா இப்போ சொல்லுங்க நபி சொல்கிறான், அப்புறம் சொல்கிறாங்க யா இல்லா அவங்க வந்து அவங்க கஃபாரத்தை பற்றி பேசுகிறாங்க யா இல்லா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் கேட்கும்போது சொல்கிறாங்க, மூணு விஷயம் பேசுகிறாங்க, ஒன்று அல் மக்க மூணு பேருக்கு அல்லா தாலா மன்னி பழிச்சிருவாங்க, யாருக்கு அல் மக்கசூஃப் இல் மசாஜித் பள்ளியாசிரியிலே தொழில் முடிஞ்ச பின்னாடியும் அமர்ந்திருக்கிறவங்க அல்லா தாலா அவங்க வந்து அவங்க எல்லாம் பார்த்து மன்னிச்சு கஃபாரா ஆக்கிடுறான். இரண்டாவது அல் மஷியு அல் அகதாம் இல் ஜமாத், ஜமாத்தின் பக்கம் விரைந்து சென்றவர்கள் நடந்து சென்றவர்கள் எல்லாம் மன்னிச்சிட்றான். மூணாவது அல் இஸ்பாகுல் உலு
ஃபீல் மக்காரி வெறும் கஷ்டமான நேரத்துலையும் ரொம்ப சிரமமான நேரத்துலையும் வந்து பரிபூர்ணமாக செஞ்சவன் அல்லாஹ் தாலா வந்து கஃபாராக்கிறான். இது மாதிரி அல்லாஹ்வுத்தா இந்த ஒமன் ஃபஅல தாலிக ஆஷ பி கைரின் வ மாத பி கைரின் வ கான மின் வக்தியத்திஹி குல்ல ஒக்காரமின் ஹத்தியத்தி கயோமின் வளர்த்து ஹும்முஹு. அவர் வந்து அவருக்கு முதல் ஊன் கொடுத்துருனா ஒன்று ஆஷ பிஹைர் நல்லதாக வாழ்வார், நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும். மாத பிஹைரின் அவருடைய மரணம் வந்து மரணம் வந்து அவருடைய மரணம் ரொம்ப சலாமத்தாக அமைஞ்சிடும், நல்ல மரணமாக இருக்கும். மூணாவது எல்லாம் கொடுத்துட்றான் அவர் அன்னைக்கு பிறந்த புள்ள மாதிரி எல்லாம் பார்த்து நினச்சிட்றான். அதே கருத்து இன்னும் வருது, மன் ஹரத மின் பைத்தி முதத்த ஹீரன் ஹீரா சலாத்தில் மக்தூபா ஃபஜர் ஃபஜரஹு கஜரில் ஹாஜில் முஹர்ரம். இந்த இது அபி உமாவது அறிவிக்கிறாங்க. அபுதாவது வருது, ஃபஸ்ட்டு சொன்னது திரும்ப இது வருது, இபின் அபஸ் அறிவிக்கிறாங்க. அதாவது யார் வந்து அல்லாஹ் மன் ஹரத மின் பைத்தி யார் வீட்டில் வெளியேறாரு முத்தத்த ஹீரன் பரிசுத்தமான நிலையில் ஹீரா சலாத்தில் மக்தூபா பரதான் துறைக்காக வெளியேறாரு ஃபாஜரகும் அவருடைய கூலியாகிறது காஜரில் ஹாஜில் மஹரம். அவருக்கு வந்து எஹராம் கட்டின ஹாஜியோட கூலி அல்லா கொடுத்துரு அல்லா கொடுத்துட்றான். அவ்வளோ பெரிய கூலி கொடுத்துட்றான். என்ன கூலி அவருக்கு, அவர் ஹஜி செஞ்சா கூலி பிறந்ததுலேருந்து அன்னைக்கு பிறந்த பிள்ளை மாதிரி எல்லா பூவும் எல்லாம் மன்னிச்சிடறான். அந்த சாபு எல்லாத்தையும் ஈஸியாக கொடுத்துட்றாங்களா, அவ்வளோ சாபு எல்லாம் கொடுக்குறான். அவன் சாதாரண பிள்ளையா சொல்லுவதுக்கு அப்போ அல்லாத்த ஃபஸ்ட் சொன்ன மூணு வருஷம் சொல்லி காட்டுறான். ஒன்று நல்ல வாழ்க்கை, நான் நிறைய ஆசைப்படுறோம் நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல மரணம் அமையணும், இதான் எல்லாம் ஆசைப்படுறோம்ல அல்லாஹ் தான் சொல்கிறான். நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும், நல்ல மரணம் அமைஞ்சிரும், எல்லா பாவம் மணிக்கு போட்டு சொல்லி காட்டுறான். என்ன செய்யணும், தொழுகையில் வந்து முன்னாடி வரணும், தொழுகை நடந்து அதிகமாக வரணும். அதே மாதிரி தொழுகை சலாம் சலாம் கொடுத்த பின்னாடி பிள்ளையாசில் உட்காந்து துவா செய்யணும். இது மாதிரி சில விஷயங்கள் எப்போ இதாக செய்யணுமோ அல்லாஹ்வுத்தாலா நம்ம அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடறான். அதே மாதிரி அல்லாஹ்வுத்தாலா மிகப்பெரிய தர்ஜா உயர்த்திடறான். நான் நடந்து வர ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ்வுத்தாலா பிள்ளையாசன் பக்கம் நடந்து வர ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ்வுத்தாலா சாப்பு கொடுக்குறாங்களா. ஆகவே அதிகம் பிள்ளையாசன் பக்கம் தொடர்பு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்க தந்தவனாக வாக்கு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.